வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தைப்பூச திருநாள். வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் ஜீவகாருண்ய தத்துவத்தை நம் உலகுக்கு வழங்கிய வள்ளலார் சுவாமிகள் நினைவு தினம் என்று. உண்மையில் இதை நினைவு தினம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ராமலிங்க அடிகளார் இறைவனுடன் ஐக்கியமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். கடலூர் மாவட்டம் மருதூர் கிராமம், இதுதான் வள்ளலார் பிறந்த ஊர். இறைவனை தேடிய ஒரு ஆண்மை வேட்கையில் பல ஆலயங்களுக்கு சென்று சென்னை, கருங்குழி, வடலூர் உட்பட பல பகுதியில் பல காலகட்டங்களில் வாழ்ந்து, கருங்குழியில் மட்டும் 14 ஆண்டுகள் இருந்து திருவருட்பா அப்படின்ற ஒரு சிறந்த நூலை நம்ம எல்லாருக்குமே வழங்கியவர் வள்ளல் பெருமகனார். தான் உணர்ந்த இறைவன் ஒளி வடிவானவர் என்ற பேர் உண்மையை உலக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டி சத்திய ஞான சபை அப்படின்ற ஒரு சபையை தோற்றுவித்தார். ஏழை எளிய மக்களின் பசிப்பினியை போக்குவதே ஆகச்சிறந்த இறைவன் பணி என்பதில் எல் முனையளவும் மாறாத கருத்தை கொண்டிருந்த வள்ளலார் சத்திய ஞான சபைக்கு அருகிலேயே தர்மசாலையை அமைத்து நித்தமும் அன்னதானம் வழங்கும் ஓர் உன்னத ஏற்பாடை உருவாக்கினார். அப்பேற்பட்ட வள்ளலார் அவர்கள் இன்று ஜோதியாய் காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். இந்நாளில் நாம் அவரை போற்றி புகழ்வோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.